ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் ஏன்னா தொலைஞ்சு போன டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது தென் எலக்ட்ரானிக் ட்ரைவிங் லைசென்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நிறைய பேரோட டிரைவிங் லைசென்ஸ் வந்து தொலைஞ்சு பேருக்கும் அவங்களே ஈஸியாகவே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி புது டிரைவிங் லைசென்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம எலக்ட்ரானிக் டிரைவிங் லைசன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த எலக்ட்ரானிக் டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ண முடியாது ஜஸ்ட் ஒரு டிரைவிங் லைசன்ஸ்க்காக வேணா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒரு ப்ரூஃபாக நீங்கள் யார்டையுமே வந்து சப்மிட் வந்து பண்ண முடியாது ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லாரும் எப்படி அப்ளை பண்ணுறது ட்ரைவிங் லைசன்ஸ் எப்படி வாங்குறதுன்னு ஒரு வீடியோ வந்து பண்ணுறதோம் அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் வந்து போய்ட்டு பாருங்கள் இப்போ எப்படி இந்த இ டிரைவிங் லைசன்ஸ் டெவலப் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓவன் பண்ணிங்க அதில் போயிட்டு பாரி வாகனம் அப்படின்னு வந்து டைப் பண்ணி என்டர் வந்து பண்ணிக்கோங்க இதில் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க கிளிக் பண்ணிட்டால் போதும் உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஆன்லைன் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிணா செகண்டாக இருக்க பாருங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க இதில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு உங்களோடய ஸ்டேட் வந்து செட் பண்ண சொல்லும் ஸோ உங்களோடய ஸ்டேட் என்னவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணால் போதும் பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் போய்ட்டு நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிரைவிங் சம்பந்தப்பட்ட அனைத்துமே நீங்கள் இதிலேயே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு டிஎல் சர்ச்னு இருக்குது பாருங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க டிஎல் சர்ச்சு க்ளிக் பண்ணால் போதும் நம்மளுடைய டிரைவிங் லைசென்ஸ் நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து தெரியாது ஸோ விட்டுருங்க அதுக்கே வந்து பார்த்திங்கனா லைசன்ஸ் ஹோல்டரோட நேம் வந்து கேட்கும் ஸோ உங்களோட நேம் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரு பண்ணியாகணும் ஸோ நேம் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து ரிலேஷன்ஸ் நேம் வந்து கேட்குது உங்கள் ஃபாதர் நேம் தான் ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஹஸ்பண்ட் நேம் வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஷு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எந்த தேதிக்குள்ளே வந்திருக்கும் அதாவது ஃப்ரம் டேட்லேருந்து டூ டேட் வரைக்கும் அப்படி கேட்கும் அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும் இந்த டேட் ஆஃப் பர்து நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணி தான் ஆகும் உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் எந்த டேட் ஆஃப் பர்த் குத்தினோ அந்த டேட் ஆஃப் அப்படியே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கேட்கும் மொபைல் நம்பர் வந்து தெரிஞ்சால் என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்டேட் கேட்கும் ஸ்டேட் சைட் பண்ணிட்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் அங்கே எங்கே அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கான ஆஃபீஸ் நேம் வந்து கேட்கும் அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் தெரிஞ்சால் என்டர் பண்ணிங்கன்னா விட்டுருங்க அதுக்கடுத்து இன்னும் அட்வான்ஸாக சர்ச் பண்ணனா உங்கள் டிரைவிங் லைசில் எந்த அட்ரஸ் இருந்துச்சோ அந்த அட்ரஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிவிட்டு அது வந்து பர்மண்டாக டெம்பரரினு கேட்கும் அதுக்கடுத்து உங்களுடைய ஜெண்டர் வந்து கேட்கும் ஸோ ஜெண்டர் என்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளட் குரூப் வந்து என்டர் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துனா கொஞ்சம் சர்ச் பண்ணுறதுக்கு அட்வான்ஸாக வந்து இருக்கும் ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக சர்ச் பண்ணவே போதும் உங்களுடைய லைசன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் வந்து கெட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து பாருங்கள் மேலே வேர்னு இருக்கும் அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க க்ளிக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து க்ளிக் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணே பார்த்திங்கன்னா என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ்க்கான நம்பர் வந்து கிடைச்சிட்டு ஸோ இதிலே போயிட்டு என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் நேம் எல்லாமே இருக்குது ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்திங்கனா ஹோம் பேஜுக்கு வந்து போயிடுறேன் ஓகே இப்போ வந்து ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு இதில் போனீங்கன்னா டிஎல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதில் போயிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஓகே இதில் போயிட்டு ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்குது இப்போ நம்ம காப்பி பண்ண டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இயர் கொடுங்க நெக்ஸ்ட் வந்து மன்த் கேட்கும் மந்த்தை கொடுத்துட்டு அவங்களுடைய டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணிட்டு கெட் டிஎல் டீட்டெயில்ஸ்னு இருக்குது அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும் லோட் ஆகிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வரும் ஓகே இப்போ வந்து பாருங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருச்சு ஃபோட்டோ எல்லாமே இதிலே வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இ டிரைவிங் லைசென்ஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ கீழே வந்துட்டே இருங்க கீழே வந்தீங்கன்னா மேல இருக்க அட்ரஸும் எல்லாமே கன்ஃபார்மாக கேட்கும் ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நோன்றத வந்து கொடுத்துக்கோங்க ஓகே அதுக்கு கீழே வந்து ஸ்டேட் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸ்டேட் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பின் வந்து கொடுங்க உங்கள் பின்கோடு என்னவோ அதை நீங்கள் கொடுத்தா போதும் உங்களுடைய ஆர்டி ஆஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக பின்கோடு மூலமாக எடுத்துக்கும் இப்போ கரெக்டாக வந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு ஒரு பட்டனுக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இதில் வந்துடும் உங்களை சிப்னா கோடு கூட வந்துடும் அதே அதாவது டிரைவிங் லைஸ்க்கான சிப் கோடு எல்லாமே வந்துடும் ஸோ இதை அவங்க பார்த்தினா உங்கள் இ இதுன்னு சொல்லுவாங்க இ டிரைவிங் லைசன்ஸ் சொல்லுவாங்க இல்லை உங்கள் நேமு ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் பிளட் குரூப் உங்கள் அட்ரஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ உங்களுடைய எக்ஸ்பெயரி டேட் என்ன வேலிட் டேட் என்ன எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இதை வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி வச்சுக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்ககிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் மாதிரி வச்சுக்கலாம் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்டவுட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க யாராச்சும் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கொடுக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் இதை நீங்கள் வந்து காமிக்கலாம் இதை அப்படியே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ சேவ் பண்ணி வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து பார்க்கலாம் கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க ஸோ கீழே வந்துட்டே இருங்க இதில் போயிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோ கிளிக் கொடுத்துட்டே போதும் இதில் போயிட்டு நீங்கள் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் ஸோ சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுடைய அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் உடைய பயோமெட்ரிக் வந்து சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் போய்ட்டே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி சேஞ்சு கொடுத்தாவே போதும் ஈஸியாக நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்